முதலில் எனது பின்புலம் பற்றி சொல்லுகிறேன். என்னடா குடிசார் பொறியியலாளர் ஒருவர் விவசாயம் பற்றி சிந்திக்கிறாரே என்று யோசிப்பீர்கள். எனவே நான் இதை நிச்சயமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்று உள்ளது. நான் கொட்டாவவில் பிறந்தேன். எங்களுடைய பெரியம்மாவிடம் நிறைய வயல்கள் இருந்தன. எங்களுடைய வீட்டு நிலம் அரை ஏக்கர் ஆகும். இதில் பயிர்செய்கைக்கு தேவையான இடம் இருந்தது. அந்நாளில் இஞ்சி, மஞ்சள், மரவள்ளி போன்றவற்றை பயிரிட்டோம். 1970-72களில் பெரிய அளவிலான கிராம விவசாய சம்மேளனங்கள் இருந்தன. 2002 அளவில் ஒரு ரப்பர் தோட்டம் ஒன்றை வாங்கினேன். பின் இதனை தேயிலையை உற்பத்தி செய்ய மாத்திட்டேன். இதனை 2011 அளவில் வித்துட்டேன். 2011 இருந்து சேதன முறையிலான பயிற்சிகைக்கு நான் நிதி உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ரெய்னால் குணத்திலக என்ற ஒரு விவசாயி இருந்தார். அவரிடம் மகாகோவியன் என்ற யூடியூப் சேனல் ஒன்று இருந்தது. அவட்ட மின்னஞ்சல் முகவரி வந்து MAGAKOVIYAN@gmail.com ஆகும். அவருடைய மின்னஞ்சல் முகவரி வந்து mahagovian@gmail.com ஆகும். அவர் ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்தில் பிசிக்கல் சயின்ஸ் பட்டதாரி ஆவார். அவர் அதோட எம்எஸ்சியும் எம்ஏயும் படிச்சிருக்கிறார். அவட்ட முழு நேர வேலையும் சேதன விவசாயம் செய்கிறதாகும். நான் அவட்ட நிறைய ஆராய்ச்சிகளுக்கு காசு கொடுத்துருக்கிறேன். அவட்ட இருந்து நான் பெற்ற அறிக்கைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல வந்து நான் ஒரு உதாரணத்தோட விஞ்ஞான ரீதியின சேதன பயிற்சி எப்படி நடக்குதுன்றதை விளக்குறேன். இப்போ எங்கள்கிட்ட வந்து 1 ஏக்கர் நிலம் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கு. அதனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, இதை கொஞ்சம் 2 மீட்டர் வரைக்குமாவது மண்ணை போட்டு நிரப்போம். மண் வந்து மலைய வெட்டி கொண்டரப்படுது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இது வந்து சிவப்பு மண், செம்மண் என்று சொல்லுவோம். அதில் ஒரு புல்லு கூட முளைக்காது. என்ன, இந்த மண்ணில் வந்து எதுவுமே இல்லை. இந்த மண்ணில் வந்து ஏரோபிக் என்று சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா ஒன்று இருக்குது. இந்த பாக்டீரியா இருந்துச்சுன்னா எந்த விதமான தாவரங்களும் முளைக்க மாட்டுது. ஏனென்னா இந்த பாக்டீரியா வந்து தாவரங்கள்ட வேர்களை அப்படியே சாப்பிட்றோம். இப்போ இந்த நிலத்தில் வந்து 40 அடி இடைவெளியில் பலா மரங்களை நடுறது பற்றி கொஞ்சம் யோசிப்போம். இப்போ பலா மரத்தை வந்து சும்மா கொண்டு நட்டோம்னா வளருமா? இல்லை, அது வளரவே வளராது. இப்போ 1.5 மீட்டர் அளவில் வந்து நாங்கள் கிடங்க வெட்டுவோம். வெட்டி அதில் சேதன பதார்த்தங்களை போட்டு நிரப்புவோம். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பச்சை இலை, காஞ்ச இலைகளை பாவிக்கலாம். இப்போ பச்சை இலைக்கும் காஞ்ச இலைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. எப்பயுமே பச்சையில் போடேக்க மண்ணிட இளைய கட்டமைப்பு வந்து மாற்றம் அடையாது. ஆனால் காஞ்சையில் போடேக்க மண்ணிட இளைய கட்டமைப்பு வந்து மாற்றம் அடையும். எப்பயுமே பச்சையில் வந்து இந்த ஏரோபிக் என்ற பாக்டீரியாவுக்கு சாப்பாடாக அமைய போகுது, அதுக்கு உணவாக அமைய போகுது. அதோட இந்த இளைய கட்டமைப்பை வந்து விருத்தி செய்ய போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இருக்கிற எல்லா இலகுலைகளையும் ஒண்டா சேர்த்து, அதாவது பச்சை இலகுலைகளை ஒண்டா சேர்த்து இந்த கிடங்குக்குள்ளே போட்டு நிரப்புவோம். அப்படி நிரப்பினா பிறகு அதுக்கு மேலே கருப்பு மண்ணை போட்டு நிரப்பி பலா மரத்தை நீரை ஊற்றி வளர்க்கும் போது 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா பலா மரம் ஓரளவு வளர்ந்து இருக்கும்.
எனவே இந்த பலா மரத்துக்கு பசலையாக அமைஞ்சி இருக்கிறது என்னென்னா நாங்கள் புதைச்ச பச்சை இலை குலைகள் தான். முக்கியமாக இந்த மரத்துக்கு நல்லா நீர் ஊற்றணும். ஆனால் குளோரின் கலந்த நீரை ஊற்றுவது அவ்வளவு நல்லதல்ல. மழை நீர்ன்றது சிறந்த சாமான். இப்போ மழை நீரை வந்து நாங்கள் சேமித்து அதை பயன்படுத்துறதுக்கு பழகிக்கொள்ளணும். உண்மையில் குளோரின் நீர் வந்து கூடாது. இப்போ எங்களுக்கு நீர்ப்பாசன சபையால் தார அந்த குளோரின் நீரை பாவிச்சோம்னா தாவரம் வளரவே வளராது, அது கூடாது. எனவே மழை நீரை சேகரித்து பாவிக்கிறது தான் சிறந்தது. இப்போ எங்களோட தாவரம் வந்து, அதாவது பலாமரம் வந்து ஒளி தொகுப்பின் மூலம் உணவு தயாரிக்க தொடங்கும். இந்த ஒளி தொகுப்பு வந்து இலையோடையும் அதில் வேர்களோடையும் சம்பந்தப்பட்டது. முக்கியமாக இதில் 150% வந்து வேர்களோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த நான் சொன்ன அந்த பாக்டீரியா இருக்கல்லோ, ஏரோபிக் பாக்டீரியா, அது வந்து இந்த உணவை சாப்பிட தொடங்கும். இவ்வாறு பாக்டீரியா தொடர்ச்சியாக சாப்பிட்டு பெருகுவதால் மண் இளைய அமைப்பு கொஞ்சம் மேம்படுகிறது. இதனால் வந்து ஆக்சிஜன் தாவரத்தின் அடிக்கு கூடுதலாக செல்லும், அங்கே கூடுதலாக உட்புகும். ஆக்சிஜன் உட்புகும் போது ரோபிக் பாக்டீரியா இன்னும் ஆழமாக செல்லுது. அப்படி அந்த பாக்டீரியா கீழே செல்ல செல்ல தாவரங்களோட வேரும் இன்னும் ஆழமாக பறந்து செல்லும். இதனால் தாவரம் நன்றாக விருத்தி அடையும். சுமார் 5 ஆண்டுகள் செல்லும்போது தாவரம் காய்க்க தொடங்கும், அதாவது எங்கள் பலாமரம் காய்க்க தொடங்கும், இலைகளும் கீழே விழும். இப்போ இலைகள் கீழே விழுந்து அப்படியே காணப்படுறதால அது என்ன நடக்கும்னா அந்த இடங்களில் புல்கள் முளைக்காது. ஏனென்றால் சூரிய ஒளி புட்களுக்கு கிடைக்காம போகும். இந்த விழுந்த இலைகள் வந்து அதிலேயே உக்கி இருக்கிறதால அதுவும் பசலையாக மாறி மண் வளம் அதிகரிக்கும். இப்போ இந்த செம்மண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரும் மண்ணாக மாறி அதில் வளமும் அதிகரிக்கும். 5 வருஷங்கள் போகும்போது இந்த மாற்றம் ஏற்படும். சுமார் 10 வருஷம் போகிறபோது இது முழுமையாக பயிரிடக்கூடிய கரும் மண்ணாக மாற்றமடையும். இப்படி சூழல் மாறும் போது அந்த மண்ணும் செம்மண்ணிலிருந்து கரும் மண்ணாக மாற்றமடையும். சேதன பதார்த்தங்களோட வளத்தால் அந்த மண் மேலும் வளம் பெறும். அதனால் பல வருடங்கள் போகும்போது பலாமரம் நன்றாக காய்த்து கனிகளை தரத் தொடங்கும். இப்போ பலாமரம் வந்து அதை வெட்டி அதில் இருந்து பலகைகள் செய்யக்கூடிய அளவுக்கு வளம் பெற்று வளர்ந்து காணப்படும். இந்த நிலத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பலாமரங்களை பயிரிடக்கூடியதாகவும் இருக்கும். இங்கே வந்து 2 விஷயம் முக்கியமானது. முதலாவது வந்து என்னென்னா, இந்த ஒளித்தொகுப்பின் மூலம் பெறப்படும் பச்சையத்தில் 50% வந்து இந்த ரேபிக் என்று சொல்லப்படுற பாக்டீரியாவுக்கு உணவாக போயிடும். 2வது விஷயம் என்னென்னா, மற்ற வகையான பாக்டீரியா, அதாவது அனரேபிக் ரெண்டு பாக்டீரியா, இது வந்து கீழ் நோக்கி செல்லுகிறது. அப்படி அந்த பாக்டீரியா கீழே போக போக தாவரத்தின வளர்ச்சியும் அதிகரிக்கும். இதனால தான் இந்த பச்சை இலை குலைகள் வந்து தாழ்மையாக போகிறது, தாழ்வாக போகிறது சிறந்ததுன்னு சொல்லப்படுது. இதனால் வந்து நாங்கள் மேலதிகமாக வெளியிலிருந்து பசலையை கொண்டு வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நைதரசன் வந்து தேவைப்படுது. அப்போ நைதரசனை அதிகரிக்க தேவையான இப்பில் இப்பில் போன்ற இலை குலைகளை பயன்படுத்தலாம். அத்தோட வந்து கிளிசிரியாவையும் பயன்படுத்தலாம். இப்படி நைதரசன் இருக்கிற விஷயங்களை பயன்படுத்துகிற போது தாவரங்கள் இன்னும் சிறப்பாக வளர்ச்சி அடையும். இந்த முறையை வந்து நாங்கள் நெல், தேயிலை, மரக்கறி போன்ற எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ இங்கே வந்து நாங்கள் அசேதன பசலைன்ற ஒரு விஷயத்தை பாவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆதி காலத்தில் எங்களோட முன்னோர்கள் என்ன செஞ்சவங்க, அசேதன பசலைகளை பயன்படுத்தினவங்க இல்லை, சேதன பசலைகளை பயன்படுத்தினாங்க. பராக்கிரம பாகு அரசன்
பராக்கிரம சமுத்திரத்தை காட்டி வச்சேன், உங்களுக்கு தெரியும் தானே. ஏன் அதை காட்டி? நான் மழை நீர் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து மண்ணம்பிட்டிய, சோமாவதி போன்ற இடங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த இடங்கள் எல்லாம் நெற்பயிற்சியே செய்யப்பட்டது. அந்த நாட்கள்லேயே ஒரு ஏக்கருக்கு 150 புசல் வரை விளைச்சல் பெறப்பட்டது. அந்த காலத்தில் இருந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு பகுதி வந்து சீனக்கூடு அல்லது சைனா ஹார்பர் என்று அழைக்கப்படுது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த பகுதியூடாக தான் அந்நாளில் பராக்கிரம பாகு சீனாவுக்கு உணவை ஏற்றுமதி செய்தான். உண்மையிலே இலங்கையிலிருந்து தான் சீனாவுக்கு உணவு போயிருக்குது. இன்றைக்கு கூட சீனாவிட வரலாற்று புத்தகங்களில் பராக்கிரம பாகு மன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்படி சீனாவுடனான உறவு அந்த காலத்திலேயே எங்களுக்கு இருந்திருக்கு. சீனா, தாய்லாந்து போன்ற நாடுகளோடு அந்த காலத்திலேருந்து நாங்கள் நெருங்கின உறவை கொண்டிருக்கோம். ஏனண்டா, அந்த நாடுகளும் பௌத்த மதத்தை பின்பற்ற நாடுகள். ஆனால் இந்து மதத்தை பின்பற்ற இந்தியாவோட அப்படி ஒரு பாரிய உறவு எங்களுக்கு இருக்கே இல்லை. இப்படி சுற்றி இருக்கிற பௌத்த நாடுகளுக்கெல்லாம் இலங்கையில இருந்து நாங்கள் தான் உணவை அனுப்பினாங்க. அந்த காலத்துல எல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி அசேதன பசலையே பாவிக்கவே இல்லை. அப்படியான தேவையும் அவங்களுக்கு இருக்க இல்லை. சேதன பசலையை தான் பாவிச்சாங்க. சேதன பசலையோட ஜீவ அமிர்த பசலையும் பயன்படுத்தினார்கள். இதை தயாரிக்கிறதுக்கு முதல்ல 10 கிலோகிராம் பசுவிட சாணத்தை நாங்கள் எடுக்கோம். அதோட பசுவிட மூத்திரத்தை, அதாவது கோமியத்தை எடுக்கும். அதாவது 2 லிட்டர் கோமியம் எங்களுக்கு தேவை. அதோட கிளிசீரியா இலையில 10 கிலோகிராம் எடுக்கும். அதை வந்து 100 லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடிய பாத்திரத்தில் இட்டு அந்த 100 லிட்டரும் மூடுபடும் வரை, அதாவது 100 லிட்டரும் நிறையும் வரை நாங்கள் என்ன செய்யணும், நீரை ஊற்றணும். இதுக்குள்ள சீனியும் போடப்படுது. இதை தவிர இதோட கருவாப்பட்டை, வேப்பமில, பச்சை இஞ்சி எல்லாமே போடுவோம். பிறகு என்ன செய்யணும்னா இதை நொதிக்க விடணும். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இதை கலக்க வேணும். இப்போ ஒரு கிழமை மாதிரி போய்க்க நல்லா இது நொதிச்சு உக்கிய நிலையில ஒரு திரவம் எங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் நாங்கள் ஜீவ அமிர்தம் என்று சொல்றோம். இந்த திரவத்தை 15 நாட்களுக்கு ஒரு முறை பயிர்களோட தெளிக்கேக்க பயிர்களுக்கு சிறந்த வளர்ச்சி ஏற்படும். அதோட மிக முக்கியமா இது ஒரு கிருமி நாசினியாகவும் தொழிற்படும். முக்கியமா இதுல பாவிக்கிற வேப்பமில வந்து ஒரு கிருமி நாசினி. அதோட கருவா, இஞ்சி, கராம்பு போன்றவை எல்லாம் பாவிக்கப்படுறதால நெற்பயிற்சியை இதை பாவிக்க எந்த விதமான கிருமிகளும் இதை அண்டாது. இப்போ 1 லிட்டர் ஜீவ அமிர்தத்தில் 16 லிட்டர் நீரை சேர்த்து அதை ஒரு கரைசலாக்கி அதனாக 15 நாட்களுக்கு ஒரு தடவை என்ன செய்யலாம் என்றால் இந்த பயிர்களிட மேல தெளிக்கலாம். இதுக்கு நாங்கள் தெளிக்கிற கருவியையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இதனால் நான் எங்களுக்கு என்ன நடக்கும்னா நெற்கள் நல்ல விளைச்சல் தரும். 120 மூட்டை வரைக்கும் நாங்கள் எடுக்கலாம். இதை விட கொஞ்சம் அதிகமாக 150 மூட்டை வரைக்கும் விளைச்சல் எடுக்கணும்னா இதை விட ஒரு சிறப்பான வேலையோடு நாங்கள் செய்யணும். அதாவது டிரான்ஸ்பிளான்ட் என்ற ஒரு முறைக்கு போகணும். நாங்கள் என்ன செய்யணும்னா நாற்று நடேக்க 9 அங்குலத்துக்கு ஒரு நாற்று என்ற அடிப்படையில் நடவோம்.
பிறகு நாற்று நாற்று நடப்பட்டு 15 நாட்கள பின் ஜீவ அமிர்தத்தை தெளிக்கும். இப்ப என்ன செய்யணும்டா, 25 நாட்களுக்கு பிறகு வீடர் என்ற ஒரு இயந்திரம் மூலம், இந்த இயந்திரம் வந்து கிட்டத்தட்ட 100,000 ரூபா வரும், வேர்களை நாங்க இரண்டு பக்கமும் வெட்ட வேணும். அப்படி வெட்டினா பிறகு 30 நாட்கள் கழிச்சு என்ன செய்யணும்னா, மீண்டும் இந்த ஜீவ அமிர்தத்தை தெளிக்க வேண்டும். இப்ப 45 நாட்கள் அளவுல வரைக்கு என்ன நடக்கும் என்றால், நெற்செடிகள் நல்லாக வளரத் தொடங்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்தும் 15 நெற்செடிகள் வளரும். இப்போ 3 மாதத்துக்கு இதை தொடர்ச்சியாக தெளிச்சு வந்தோம் என்றால், பிப்ரவரி மாதம் அளவில் என்ன நடக்கும் என்றால், நெற்கள் நல்லா வளர்ந்திருக்கும், அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும். இதை விட முக்கியமாக விவசாயிகள் எதிர்கொள்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு, எலிகள். இப்போ எலிகளோட தாக்கமும் நெற்பயிருக்கு ஏற்படும் தானே. இப்போ நாங்கள் அந்த நெற்பயிரிடப்பட்ட இடத்தை சுற்றி தென்னோலைகளை பிரட்டி போட்டோம்னா எலிகள் வரமாட்டுது. இப்படி நாங்கள் செய்கிற போல எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், நல்ல வருமானம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 200 புசல் வரைக்குமான விளைச்சலை பெறக்கூடியதாக இருக்கு. இப்போ எங்களுக்கு 150 புசல் வந்து அதை 1 புசலை 50 ரூபாய்க்கு வித்தம் என்றாலே அது பெரிய விஷயம் தானே.